Hi, welcome to Live Chennai. This is Mr. Nivas. So, in this case, the legendary Carnatic singer, so MS Subbulakshmi, ஸோ இது லைட்டாக டில்ட்டான மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், ஒரு பேஸ் லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ டயகனலாக ஒரு லைன் வரைஞ்சிட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸோட சென்டர் லைனையும் நம்ம வரைஞ்சிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த சென்டர் லைன் எப்படிலாம் டிவியேட் ஆகுது, எப்படிலாம் வந்து நம்ம சேஞ்ச் ஆகுன்றதையும் பார்க்கலாம். ஸோ அந்த ஐக்கு ஒரு லைன் பேஸ் லைன் போட்டாச்சு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் வந்து ஃபேஸோட சென்டர் லைன் வரையிறோம். ஸோ அந்த லைன் வந்து கொஞ்சம் நம்ம நினச்ச மாதிரி இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், சேஞ்ச் பண்ணி அதோடய டைரெக்ஷன் மாறி இருக்குது. ஸோ அப்படி இல்லை, கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தள்ளி வருது. ஸோ அதனால் அந்த கரெக்ஷன் பார்த்துக்கிறேன்னா. ஸோ இது வரைஞ்சாச்சு. வரைஞ்சிட்டு இப்போ நோஸ்க்கெலாம் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஐஸ்க்கு வந்து நான் 3 ஈக்குவல் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எப்போவுமே ஐஸ்க்கு வந்து 3 ஈக்குவல் பாயிண்ட் இருக்குன்றதுனால, ஸோ ஒரு ஐக்கும் கேப் வந்து ஒரு 1 ஐயோட டிஸ்டன்ஸ் இருக்கும். அதை நம்ம தெரியும், உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பேசிக். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவைஸ் பண்ணி நான் அதை டெவலப் பண்ணுறேன். ஸோ இந்த ஐப்ரோ வரைஞ்சாச்சு. ஸோ ஐப்ரோ வந்து ஒரே லெவலில் இருக்க மாதிரி பார்த்துட்டோம். ஸோ கண் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் நோஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் நோஸ் வந்து அந்த கண்ணோட பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பேஸ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் நம்ம நோஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி நம்ம லிப்ஸு டீத்தெல்லாம் வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா, அந்த நோஸ் லைன்லேருந்து கீழே சின்னுக்கு வந்து கொஞ்சம், இப்போது மேலேருந்து கீழே டயகனலாக இருந்தது, நோஸ்லேருந்து சின்ன வரைக்கும் லைனோட டைரெக்ஷன் மாறும். அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. ஸோ இந்த லைன் இப்படி போகுதுன்னா, ஸோ இந்த லைன் வந்து கீழேருந்து இப்படி இந்த கிராஸில் வரும், சரிங்களா? ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த நோஸோட எட்ஜிலேருந்து கீழே லிப்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து லிப்ஸோட திக்னஸ்லாம் வரைஞ்சிக்கோங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதை இந்த நோஸ்லேருந்து வர லிப் லைன் அதெல்லாம் வரைஞ்சிட்டு கொஞ்சம் வரைஞ்சிக்கலாம். இது வந்து ஒரு பேஸோட பேசிக் ஃபார்ம் தான். ஸோ இதுக்கப்புறம் இதிலேருந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிலதெல்லாம் நம்ம வரைஞ்சிக்கலாம், ஓகேங்களா? இது என்ன இருக்கோ அதை தான் நம்ம அப்படியே மார்க் பண்ணி வரையலாம். எல்லாமே வந்து ஸ்கேலிங் பாயிண்ட்டு தான். ஒரு எங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதில் வந்து நம்ம அடுத்தடுத்து இருக்கிற ஃபீச்சர்ஸை வந்து கம்பேர் பண்ணி வரைஞ்சிக்கணும். அதுதான் நம்ம லாஜிக். அப்படி தான் நல்லா வரும். சூப்பர் நெலிப்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இது வந்து ஃபைனலானுக்குன்னா ஃபைனல் இல்லை, நம்ம எப்பவுமே தெரியும். இதுக்கப்புறம் நம்ம இன்னும் நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ணுவோம். ஸோ அதிலேயே நம்ம ஃபைன் டியூன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுவோம் நம்ம ட்ராயிங்கில், அப்போ தான் நல்லா வரும். ஸோ இப்போ அந்த இது வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவரால் இந்த ப்ரொபோஷன் எடுத்துகிட்டு வரதுக்காக நம்ம மெனக்கெட்டு பண்ணுறது தான். ஸோ நீங்கள் கேட்கலாம், என்ன சார் சில பேர் வந்து ஹைப்ரோலேருந்து நோஸ்க்கு ஒரு லைனு, நோஸ்லேருந்து சின்னக்கு ஒரு லைனு அதெல்லாம் போடுவாங்க. பட் அதெல்லாம் தேவையில்லை, நம்ம அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்காக வரையிறதுக்காக நம்ம அந்த ஆங்கிளை கவர் பண்ணுறது தான் லைன் போகிறோம். அது கூட எல்லாம் தேவையில்லை. ஸோ அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக என்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம வரைஞ்சிக்கலாம், சரிங்களா? இப்போ இதெல்லாம் வரைஞ்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா, இதிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸோ இது வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப் பண்ணிவிட்டு, இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நான் 8B பென்சிலை வச்சு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, 8B பென்சிலை வச்சு தான் நம்ம ஃபைனல் அவுட்லைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடம்லாம் கொஞ்சம் மவுத்து கொஞ்சம் பெருசாக ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் நான் ஃபைனல் அவுட்லைன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவைஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம
ஸ்டெட்லர் பென்சில் இதுதான் ஸ்டெட்லர் பென்சில். ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அது ஆல்ரெடி சின்னதாக இருக்கின்றதுனால ஹோல்டரில் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், ஸோ இந்த பென்சிலை வச்சு, ஸோ நீங்கள் இதில் என்னென்னா இதில் இன்னும் அக்யூரஸியாக வரையணும். ஸோ அந்த ஷேப்ஸு சின்ன சின்ன மார்க்ஸ்லாம் நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கிடச்சிருச்சு. அந்த ஃபார்ம்லேருந்து நம்ம அந்த ஃபேஸோட ஃபீச்சர்ஸு அந்த ரிசம்பிளன்ஸ்க்காக என்னென்ன பார்ட் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாக்டாக வரைஞ்சிக்கணும், சரியா? ஸோ இது பார்த்துக்கோங்க. நான் ஒரு ஒரு சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்கள் கூட நான் வந்து ட்ராயிங் பண்ணும்போது மார்க் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் அது கூட நம்ம ஒரு கீ பாயிண்ட்டாக இருக்கும், அதிலேருந்து நம்ம இன்னொரு விஷயம் கம்பேர் பண்ணி வரைகிறதுக்கு நெக்ஸ்ட் பார்ட் என்ன க்ளோஸில் இருக்குன்னு பார்க்கணும். அதாவது எப்படின்னா நமக்கு சில டைம் ஹைலைட்ஸ் பக்கத்துலேயே இருக்கும், இல்லை ஏதாவது ஷேடோ பாயிண்ட் இருக்கும், ஏதாவது ஒரு சின்ன ரிங்கிள்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ஒரு கீ பாயிண்ட்டாக வச்சு நெக்ஸ்ட் இருக்கிறத வந்து வரைஞ்சிக்கணும் அண்ட் கம்பேர் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கும் பார்க்கும்போது எப்படி இருக்கும். ஸோ இப்போ நோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரஃபாக வரைஞ்சிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் அந்த ஃபீச்சர்ஸ் அந்த நோஸ் ஹோல்ஸ்லாம் வந்து நமக்கு கரெக்டாக வரைஞ்சிக்கணும், சரியா? இதுக்கப்புறம் வந்து அந்த நோஸ் லைன்லாம் வரைகிறோம். நோஸ் லைன் வரைஞ்சிட்டு லிப்ஸு, அந்த லிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். இம்ப்ரூவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றுமே இல்லை. இதோ அந்த பாருங்கள், லிப்ஸை வந்து கொஞ்சம் சைடில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த லிப்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவைஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த அவுட்லைன் ஓரளவுக்கு நம்ம அப்படியே முடித்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எரேஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாத லைன்ஸ்லாம் நம்ம எரேஸ் பண்ணோன்னா இப்போ நம்ம ஸ்டெட்லரில் பண்ண லைன்ஸ் மட்டும் உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக அதில் தெரியும், லைட்டாக தெரியும். ஏன்னா அப்போ கண்டிப்பாக நம்ம அவுட்லைன் தெரிஞ்சால் தான் ஷேடிங் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போ நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம், சரியா? எரேஸ் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து தொடச்சிக்கலாம். ரஃப் கிளாத் வச்சு தொடச்சிட்டு ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஷேடிங் பண்ணுவோம். ஷேடிங் பண்ணும் போது ஹேருக்கு வந்து 8B வச்சு தான் நம்ம ஷேடிங் பண்ண போகிறோம். ஸோ 8B பென்சில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா 8B பென்சில் வந்து ரொம்ப மேட் ஃபினிஷிங்காக இருக்கும் அண்ட் டார்க்னஸ் வந்து நல்லா ஹையாக இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி நான் ஹேருக்கு அந்த எங்கே டார்க் ஏறுதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெட்லர் பென்சிலாக யூஸ் பண்ணுவேன். இப்போ ஸ்டெட்லர் பென்சில் 8B வந்து இப்போ பாருங்கள், அந்த ஒயிட் ஏர்லாம் எங்கே இருக்கோ அதெல்லாம் நான் டைரெக்டாக ஒயிட் ஏராகவே விட்டுட்டு ஸோ மற்ற இடம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு டார்க் பண்ணுறேன். பட் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயந்தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் ரொம்ப டீட்டெயிலிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் ரொம்ப குயிக் ஸ்கெட்ச் பண்ண போகிறேன், ஃபாஸ்ட்டாக பண்ண போகிறேன்னா அப்படி தேவையில்ல. நீங்கள் ஒரு மாதிரி ரஃபாக வரைஞ்சாலே நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ரொம்பவும் ரஃபாக வரைய முடியாது அண்ட் ஆக்சுவலஸ் ரொம்பவும் ஃபோட்டோ ரியலிஸ்டிக் மாதிரியும் வரைய போகிறதில்ல. ஸோ ஓரளவுக்கு பார்க்குறது ஒரு ரியலிஸ்டிக் ஆர்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை நான் இப்போது வரைஞ்சிக்கிறேன். ஸோ இவங்க ஒரு பெரிய மியூசிக் லெஜண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்க தான் இப்போதைக்கு எல்லார் வீட்லேயுமே இவங்க ஃபோட்டோ இல்லாமல் இருக்காது. ஒரு மியூசிக் கற்றுக்குறாங்க அப்படின்னா ஸோ இவங்க ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், அந்த ஒயிட் ஏர்லாம் எங்கே வருவோம் அங்கே அந்த ஒயிட் ஏருக்கு வந்து நான் டைரெக்டாகவே ஷீட் ஒயிட்டை விட்டுட்டு ஸோ மற்ற இடம்லாம் மட்டும்தான் நான் பண்ணுறேன். என்னென்ன பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற இடம் மட்டும்தான் பென்சில் ஷேடிங் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னென்னா உங்களுக்கு இது ஒரு மெத்தடு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக டார்க் அடிச்சுட்டு அப்புறம் ஒயிட் மார்க்கரோ இல்லை வந்து ஒயிட் பென்னோ வச்சு ஸோ இதை வந்து ஷேடிங் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு டெக்னிக். பட் இருந்தாலும் இது வந்து அப்படியே பென்சிலே டைரெக்டாக பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர்லாம் முடிச்சுட்டே வரும்போது ஸோ ஹேர் பார்ட்டு தான் நம்ம ஆக்சுவலாக இது பண்ண போகிறோம், சரியா? ஸோ இதை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரைட் ஹேண்ட் சைடில் மேலேருந்து வர்றதுனால ஒன்று என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நமக்கு இது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை மாற்றியாச்சா? ஸோ இதுக்கப்புறம் இப்போ இங்கே டார்க் பண்ணிட்டேன். டார்க் பண்ணதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது இது வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த ஹேர் ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஐலாம் கொஞ்சம் டார்க் பண்ணலாம். ஸோ பாருங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் டார்க் எங்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இது. இப்போ இந்த ஐஸ் வரையும் போது ஐஸ்லாம் என்னென்னா, ஸோ ஐஸ் வரையும் போது இந்த டார்க் வந்து நான் மேக்ஸிமம் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். 8B வச்சு தான் பண்ணுறேன். 8B பென்சில் நிறைய பேர் என்ன பென்சில் யூஸ் பண்ணுன்னு கேட்பீங்க. 8B பென்சிலில் தான் பண்ணுறேன். அந்த ஐப்ரோ அண்ட் இந்த ஐலேஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா
ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து நான் உங்களுக்கு 8B பென்சிலில் தான் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க என்ன சார் பென்சில் பண்ணீங்கன்னு, இது தான் சொல்லிடுறேன் முதல்லையே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைடில் ஐபால் மட்டும் ஃபைனலாக பண்ணிக்கலாம், எப்போவுமே நம்ம ஃபைனலாக தான் பண்ணுவோம். ஸோ அதனால் ஃபைனலாக பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10B பென்சில், 10B பென்சிலை வச்சு மேலே 10B கேம்லின் கேமிலின் வச்சு நெக்ஸ்ட் டார்க் இதில் நான் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இது வந்து ஸ்டெல்லர் பென்சில் தான், அதில் வந்து நான் ஹோல்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஸ்மால் சைஸ் பென்சில் என்கிட்ட கொஞ்சம் இருக்கு. இப்போ வந்து இந்த ஐப்ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் வந்து ஸ்டெட்லர் 8B பென்சில் வச்சு தான் நான் பண்ணுறேன். ஸோ இது பாருங்கள். இதுக்கப்புறம் 10B பென்சிலை வந்து 10 ஹோல்டரில் வச்சுட்டு 10B பென்சிலை வச்சு மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம இது பண்ணுறோம். 10B பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்லின் பிராண்டு. ஸோ கீழெல்லாம் இது பண்ணோம், நம்ம ரொம்ப மெனக்கடை வேணாம், நம்ம எங்கே டார்க் மேக்ஸிமம் இருக்கும் அங்கே டைரெக்டாகவே நீங்கள் டார்க் வச்சுக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த லைட் பென்சிலை வச்சு ஒரு மிடில் டோன் வந்து நம்ம ரொம்ப கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நோஸ்க்கு கீழே இருக்கிற லைன் வந்து டார்க் பண்ணிக்கலாம். ஸோ வச்சு ஸ்டெல்லர் பென்சில் வச்சு டார்க் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த நோஸோட ஹோல் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம கொஞ்சம் அந்த இதெல்லாம் போட்டு, ஐ மீன் அந்த மூக்குத்திலாம் இருக்குங்க இல்லையா, மூக்குத்திலாம் வந்து வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த இதோட லைன், லிப்ஸோட லைன், அது வந்து லிப்ஸ்குள்ளே ஒரு டார்க் வரும் இல்லையா, அதாவது எங்கெல்லாம் மேக்ஸிமம் டார்க் வந்து அங்கே டைரெக்டாகவே நீங்கள் ஸ்டெல்லர் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போது அதை வச்சு கொஞ்சம் 10B கேம்லின் பென்சிலை வச்சு அந்த டார்க் இருக்க ஏரியாவில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்னென்னா அந்த லிப்ஸ்லாம் வந்து இப்போ ஓரளவுக்கு அந்த நோஸை நம்ம டார்க்கு கீழே பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அதோட ட்ராப் ஷேடோ மாதிரி ஒன்று வரும், அதோ கேஸ்ட் ஷேடோ சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நோஸ்க்கு அந்த மேலே அந்த டிப் பாயிண்ட்டில் வந்து நம்ம அந்த ஒரு கரெக்டாக அந்த டைமென்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அது வந்து கீழே வர மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கீழே அந்த லிப்ஸ் லைனு அதெல்லாம் அந்த இதெல்லாம் வரைஞ்சிட்டு, ஸோ அப்போ பாருங்கள் அந்த டீத்து வந்து நம்ம கேர்ஃபுல்லாக வரையணும். டீத்து தான் நமக்கு சில டைம் நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஓரளவுக்கு அப்படி கரெக்டாக பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. எல்லாம் வரைஞ்சிட்டு கடைசியில் டீத்து சரியாக வரையலைன்னா ஸோ அந்த என்டையர் பிக்சருமே வந்து நமக்கு சரியில்லாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் மெனக்கட்டு தான் நம்ம இந்த ட்ராயிங் பண்ணணும், ஏன்னா இது கொஞ்சம் உங்கள் டீத்தும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபோர்ஷனாக இருக்காது. ஸோ ஓல்டான இதுன்றதுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு மேலே இருக்கிற லிப்ஸை வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம், அண்ட் மிடில் டோன் வச்சு பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்டெல்லர் பென்சில் வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10B அண்ட் ஸ்டெட்லர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து லிப்ஸ் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்லேருந்து கொஞ்சம் இந்த பக்கம் லிப்ஸை வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேருந்து என்னென்னா நீங்கள் கீழே லிப்ஸை வந்து லிப்ஸ் வரைஞ்சிட்டு லிப்ஸ் கொஞ்சம் லைட்டாக ஷேடப் பண்ணிக்கலாம். அது அந்த வால்யூம் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாகிடும். இதுக்கப்புறம் வந்து எங்கெங்கே அந்த மிடில் டோன் வந்து கவர் அப் பண்ணணுமோ அங்கெல்லாம் கவர் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் இங்கே டார்க் பார்ட் வரைஞ்சாச்சு. அதுக்கு கீழே இப்போ நெக்ஸ்ட்டு டார்க் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்னுக்கு கீழே இருக்கிற அந்த கழுத்தும் சின்ன கனெக்ட் பண்ணுற இடம் தான், அந்த டபுள் சின் இருக்குது பாருங்கள், அது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் டார்க் இருக்குது. மற்ற ஏரியாலாம் வந்து டார்க்னஸ் கம்மி தான். ஸோ அதுக்கப்புறம் சாரி. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே வரோம். இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்க் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்சில் வந்து மீடியம் பென்சில். ஸோ இது வந்து ஹெச்பி பென்சில், ஆக்சுவலாக ஹெச்பி பென்சிலை வச்சு நம்ம லைட்டாக என்ன பண்ணுறோம், அந்த டோன் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா டார்க் பண்ணலாம். டார்க் பண்ணும்போது இங்கே கீழே வந்து 10B பென்சில் வச்சு தான் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த டபுள் சின் வருது பார்த்திங்கன்னா அங்கே வந்து 10B பென்சில் வச்சு பண்ணேன். இப்போது வந்து இந்த இருக்க சீக் இருக்கு இல்லையா, சீக் கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு சின்னது பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நான் சொன்ன மாதிரி டபுள் சீக், ஐ மீன் சாரி டபுள் சின் இருக்கு இல்லையா, அதை வந்து கீழே வந்து நம்ம அதை டார்க் பண்ணணும். அது வந்து 10B பென்சில் வச்சு தான் பண்ணுறேன், கேம்லின் 10B பென்சில். அது ரொம்ப டார்க்காகவே இருக்கும், அது லைட்டோட எக்ஸ்போஷர்னால உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக தெரியுது. ஸோ அதனால் ஸோ இது பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும்.
இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி அதை லைட் டோன் வச்சு இப்போது நார்மல் ஹெச்பி பென்சில் வச்சு பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த கீழே அந்த செயின் பார்த்திங்கன்னா அதை வரையலாம். ஸோ நெக்லஸ் மாதிரி அதை கொஞ்சம் நல்லா அழகாக இருக்குது. ஸோ இது போட்டால் இன்னும் உங்களுக்கு டெக்கரேட்டிவாக இருக்கும். ஸோ அது உள்ளே வந்து அந்த லைட்டாக அந்த பால் மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வரைஞ்சிட்டு ஸோ கொஞ்சம் இது ஸ்லோவாகவே பண்ணிங்கன்னா கொஞ்சம் அழகாக தான் இருக்குது. ஸோ இதை இம்ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த இடம் டார்க் தெரியுதுங்களா அப்படி நான் இம்ப்ரூவ்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து இது நெக்ஸ்ட் வந்து 10B வச்சு உள்ளே அங்கே எங்கெல்லாம் டார்க் இருக்கோ ஷேடோ இருக்கோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா, இது வந்து ஒரு ஸ்டெப் நமக்கு. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றது தான் இது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து சாரீ தான். சாரியை ஓரளவுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக எதை எதை டச் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம டச் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதை வந்து நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் அப்படி கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரீ அந்த சாரீலாம் வரைஞ்சிட்டு, இப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா 10B தான். 10B பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே 6B வச்சு லைட்டிங் வரும் பார்த்தீங்களா, இந்த ஒயிட் ஸ்பேஸாக வேறு இடத்துலலாம் 10B வச்சு நம்ம ஓரளவுக்கு ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முடித்ததுக்கப்புறம் ஸோ கொஞ்சம் ஐஸ் வந்து கொஞ்சம் ரியல் டைமில் தான் பண்ணியிருக்கேன். ஐஸ் வந்து நெக்ஸ்ட் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 8B பண்ணதுக்கப்புறம் 6B வச்சு அந்த ஒயிட் ஏரியாவை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கவர் பண்ணிக்கிறோம் ஓரளவுக்கு. ஸோ இதுதான் நம்ம அழகாக பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இது என்னென்னா, இப்போ அந்த உள்ளே இருக்க சாரி அதெல்லாம் வரைஞ்சிட்டு இதை பேக்ரவுண்ட் லைட்டாக பண்ணுவோம். அந்த காது கிட்டெல்லாம் அந்த பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் போனோன்னா ஓரளவுக்கு அது கொஞ்சம் இன்னும் அழகாக ஆகிடும். ஸோ ஃப்ளவர் பண்ண மறந்துட்டேன், அதுக்கப்புறம் ஃபைனலாக டச் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஐபால் வரையலாம். ஐபால் பார்த்திங்கன்னா நம்ம, ஸோ இந்த ஸ்டெட்லர் பென்சிலை வச்சு பண்ணுறோம். ஸோ ஸ்டெல்லர் பென்சில் மட்டும்தான், ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டார்க்காக இருக்குங்கிறதுனால. ஸோ அந்த மேலே இருக்கிற அந்த ஹை லைட்டை வந்து அப்படியே டைரெக்டாக விட்டுட்டு, ஸோ ஸ்டெல்லர் பென்சில் வச்சு நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த கண் வரைஞ்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேலே அந்த பிந்தி தான் வரையணும், நெத்தியில் இருக்க போட்டு. ஸோ அதை வரைஞ்சிட்டோன்னா ஓரளவுக்கு நமக்கு ஸோ நல்லாவே வந்துடும். ஸோ அதுவும் வரைஞ்சாச்சு. இன்னும் இதில் நிறையா ஃபைன் டியூன்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதோட கரெக்ஷன் கிடையாது. ஸோ இதில் வந்து என்னென்னா, இன்னும் நம்ம இந்த லெஃப்ட் சைடு கண்ணம் வந்து ரொம்ப பெருசான மாதிரி இருக்குது. ஸோ அதை கரெக்ஷன் பண்ணணும். ஸோ நான் அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தம்ப்நெயிலில் வைக்கிறேன் ஃபைனல் ட்ராயிங்கு.
ஸோ அப்படி இல்லைன்னா நான் இந்த எண்டில் வந்து உங்களுக்கு ஃபைனல் கொஞ்சம் அந்த சில கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் வச்சு வரேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் நம்ம எப்போவுமே பண்ணுறது. ஸோ இதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் வச்சு ஸ்மச் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் அதெல்லாம் கொஞ்சம் வச்சு லைட்டாக ஸ்மச் பண்ணால் தெரியும். அந்த மேலே ஹெட்டு வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் அதிகமாகச்சு அந்த ப்ராடானதுனால, ஸோ அதையும் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஸ்மூத் பண்ணிக்கிறேன் ப்ரஷ்ஷை வச்சு ஃபைனலாக, அந்த சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக. ஸோ டீத் எல்லாமே கூட இதில் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.